கோவையில் தமிழக அதிதீவிர படையினர் தேசிய பாதுகாப்பு படையுடன் ஒருங்கிணைந்து தீவிரவாத தடுப்பு ஒத்திகை பயிற்சிகளில் ஈடுபட்டனர். ஆயத்த நிலை மற்றும் செயல்பாட்டு திறனை சரிபார்க்கும் நோக்கில் கடந்த 24ஆம் தேதி முதல் வெள்ளிக்கிழமை வரை ஒத்திகை நடைபெற்றது. பணைய கைதிகள் பிடிபட்டால் என்ன செய்வது, குண்டுவெடிப்பு நேரிட்டால் எப்படி எதிர்கொள்வது என்பன உள்ளிட்ட இக்கட்டான காலகட்டத்தில் களத்தில் நின்று போராடுவது தொடர்பான பயிற்சிகள் அளிக்கப்பட்டன. முன்பெல்லாம் மக்கள் 80 வயது வரை ஆரோக்கியமாக வாழ்ந்து நிலை மாறி தற்போது 40 முதல் 65 வயதிலேயே 70% நோய் பாதிப்புகள் கண்டறியப்படுவதாக மருத்துவரும் மத்திய அமைச்சருமான ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் சர்வதேச நீரிழிவு நோய் கருத்தரங்கை துவக்கி வைத்து பேசிய அவர், மருத்துவம், அறிவியல் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கி ஊக்கப்படுத்தி வருவதாகவும் கூறியுள்ளார். பச்சையப்பன் மற்றும் மாநில கல்லூரி மாணவர்களுக்கிடையே ரயில்களில் மோதல் ஏற்படுவதாக அவ்வப்போது புகார் எழுந்து வரும் நிலையில் சென்னை சென்ட்ரல் புறநகர் ரயில் நிலையத்தில் டிஎஸ்பி ரமேஷ் தலைமையில் ரயில்வே போலீசார் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அங்கிருந்த மாணவர்களிடம் ரயில்களில் அமைதியாக வந்து அமைதியாக செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்திய டிஎஸ்பி, மாணவர்களுக்கு தேவை பேனா பென்சில் தானே தவிர பையில் கத்தியோ கம்பியோ இருந்து பம்பில் சிக்கினால் ஆயுத தடை சட்டம் பாயும் என்று எச்சரித்தார். நம்ம ப்ளஸ் டூ வரைக்கும் பாஸ் பண்ணி வந்துட்டோம். இந்த ஒரு 3 இயர்ஸ் தான் உங்கள் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ணி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு குரூப் 1-4 வரைக்கும் உங்களுக்கு எலிஜிபிள் ஆகிடும், யூபிஎஸ்சி எழுதலாம். ஸோ இந்த நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் பயன்படுத்திக்கணும். திருப்பத்தூரை அடுத்த செல்லரப்பட்டியில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக கிளினிக் நடத்தி வந்ததாக கூறப்படும் போலி மருத்துவரை தேடி வருவதாக போலீசார் தெரிவித்தனர். திருநாவுக்கரசு என்ற அந்நபர் மருத்துவம் படிக்காமல் கிளினிக் நடத்தி வருவதாக கிடைத்த தகவலின் பேரில் மருந்தாளுநர்கள் 2 பேரை நோயாளிகள் போல் அந்த கிளினிக்கிற்கு வேவு பார்க்க அனுப்பியதாக அதிகாரிகள் கூறினர். செல்போனில் அவர்கள் வீடியோ எடுத்ததை கவனித்த திருநாவுக்கரசு அங்கிருந்து தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. வேறொரு நபரின் பெயரில் உள்ள சான்றிதழை வைத்து அவர் மருத்துவம் பார்த்து வந்ததாக தெரிவித்த வருவாய்த்துறையினர் கிளினிக்கிற்கு சீல் வைத்தனர். அங்கிருந்து ஏராளமான தடை செய்யப்பட்ட மற்றும் காலாவதி மருந்துகளை பறிமுதல் செய்ததாகவும் அரசு மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் மருந்துகள் அங்கு எப்படி வந்தன என விசாரித்து வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். வேடச்சந்தூர் அருகே கட்டுமான பொருட்கள் வைக்கப்பட்டிருந்த ஷெட்டின் பூட்டை இறக்க கையில் ஹாக்ஸா பிளேடுடன் வந்த மர்ம நபர் அங்கு பொருத்தப்பட்டிருந்த மோஷன் சென்சார் அலாரம் ஒலித்ததும் ஓட்டம் பிடித்தது அங்கிருந்த சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. முதலமைச்சருக்கு வெளிநாடு கொடைக்கானலுக்கெல்லாம் செல்ல நேரம் இருக்கும் போது 8 கோடி மக்களின் பிரதிநிதியாக நித்தி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு நேரம் இல்லாதது தமிழக மக்களுக்கு செய்த துரோகம் என்று சென்னையில் பேட்டி அளித்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறினார். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எப்பொழுதுமே பிரதமர் அவர்கள் உறுதுணையாக இருக்கிறார்கள். தமிழனுடைய கலாச்சாரத்திற்கு பிரதமர் அவர்கள் உறுதுணையாக இருக்கிறார்கள். ஏதோ பொய்ச்சாக்கி சொல்லி தமிழர்களை ஏமாத்துகின்ற செயலை திரு ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர் ஏதோ வெளிநாடுகளுக்கு போக டைம் இருக்கிறது, கொடைக்கானலுக்கு போக டைம் இருக்கிறது, ஆனால் நிதி ஆயோக்கினுடைய மிக முக்கியமான கூட்டத்திற்கு செல்வதற்கு நேரம் இல்லை என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது அவர் ஜனநாயக படுகொலையை செய்திருக்கிறார். ஒரு பட்ஜெட் என்பது இந்தியாவுக்கான மாநிலம் முழுவது தேசியம் முழுவதுக்கான பட்ஜெட். தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செய்தார்கள். அவங்க என்ன இங்கே இருக்கிற 30 மாவட்டங்களினுடைய பெயர்களையும் சொல்கிறாங்களா? நாமக்கல்ல சொன்னாங்களா? கோயம்புத்தூரை சொன்னாங்களா? அதே போல் ஏன் யூபி பேர் சொல்லியிருக்கோமா? உத்தரப்பிரதேஷ் பிஜேபி ஆளுகின்ற அரசாங்கம் யூபி பேர் சொல்லியிருக்கிறோமா? குஜராத்தினுடைய பேரை சொல்லியிருக்கிறோமா? இது வந்து அப்படி அல்ல. பட்ஜெட் என்பது ஒட்டுமொத்த தேசத்திற்கான பட்ஜெட். கிழக்கிந்தியா என்று சொல்லக்கூடிய கிழக்கிந்தியா இன்னும் அதிகமாக டெவலப் பண்ண வேண்டிய பகுதியாக இருக்கிறது. பீகார் ஆகட்டும், ஜார்க்கண்ட் ஆகட்டும், வெஸ்ட் பெங்கால் ஆகட்டும், ஒரிசா ஆகட்டும், ஆந்திர பிரதேசம், அங்கு வந்து இன்னும் அதிகமாக கவனம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த கவனம் கொடுப்பதற்கான அந்த மாநிலங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதனால் மட்டும் தமிழ்நாடு குறிப்பிடன்றதுனால தமிழ்நாட்டுக்கு உரிய பட்ஜெட் இல்லை என்பது அர்த்தம் அல்ல.
ஏன்னா இப்ப சென்னை மட்டும்தான் பட்ஜெட்ல சொன்னாங்க, கோயம்புத்தூர் பத்தி சொன்னாரா? அப்ப கோயம்புத்தூர் புறக்கணிக்கப்படுகிறதா அர்த்தமா, மதுரை புறக்கணிக்கப்படுகிறதா அர்த்தமா, திருநெல்வேலி புறக்கணிக்கப்படுகிறதா அர்த்தம்? அப்படி அல்ல. பட்ஜெட் என்பது ஒட்டுமொத்த நாட்டிற்கான பட்ஜெட்டாக தான் பார்க்க வேண்டும். கன்னியாகுமரி மாவட்டம் குறும்பனையில் தேவாலய திருவிழாவின் இசை கச்சேரியின் போது மது போதையில் தற்காலிக ஐஸ்கிரீம் கடை ஒன்றை உடைத்து கடைக்கார பெண்ணை தாக்கியதாக கூறப்படும் இரண்டு பேரை அடித்து விரட்டி கத்தியால் குத்தியதாக சகோதரர்கள் இரண்டு பேர் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டனா்.